ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளை சமையல். நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ரெண்டு அகரக ரெசிபி பார்த்துட்டோம். இது நம்ம பார்க்க போகிறது மூணாவது அகரக ரெசிபி. இதில் வந்து நான் மூணு வகையான அகரக ரெசிபி பண்ண போகிறேன். இதில் 10 கிராம் அளவுக்கு நான் அகரகரை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதை வந்து இதில் போட்டிருக்கேன். இதில் வந்து 1/2 கிளாஸ் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இது அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லாவே இப்போ கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து நான் வந்து தேவையான அளவு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். இது இப்போ நல்லாவே கரைஞ்சிருச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுலாம். ஏன்னா ரொம்ப ஆற விட்டோமாக்கும் அது வந்து ஜெல்லியாக மாறிடும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு இந்த மாதிரி நம்ம வடித்து ஊற்றிக்கலாம். 2 பவுலில் வடித்து ஊற்றியாச்சு. இப்போ இதில் வந்து நான் ஒரு ஃப்ரூட்டி வாங்கி வச்சுருக்கேன். அந்த ஃப்ரூட்டியை தான் இதில் ஊற்ற போகிறேன். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ண போகிறேன். சில்ட்ரன்ஸ்க்கு இப்படி பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். இப்போ நான் வந்து டேங் வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர் வாங்கி வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் திக்காகவே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஆப்பிள், மேங்கோ, கிரேப்ஸ் அப்புறம் பொமிகிரானேட் இதெல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இந்த அகரகரை வந்து இதில் நான் வந்து வடித்து ஊற்றிக்கிறேன். இதை வந்து 1/2 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட்டாக விட்டுருங்க. வெளியே வச்சிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே இது வந்து ஃப்ரீஸ் ஆகி ரெடி ஆகிடும். இப்போ 1/2 ஹவர் ஆகிடுச்சு. இது ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வந்து பவுலில் விட்டு தனியாக எடுத்துக்கிறேன். இது வந்து நம்மளோட ஃப்ரூட்டியில் செஞ்ச மேங்கோ ஜெல்லி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மற்ற ஃப்ரூட்ஸ் வச்சு செஞ்சோம் இல்லையா, அந்த ஜெல்லி. இப்போ வந்து நம்ம தேங்கில் செஞ்சோம் இல்லையா, ஆரஞ்சு ஃப்ளேவர் அந்த ஜெல்லி. அதை வந்து இந்த மாதிரி ஊரத்தெல்லாம் எடுத்து விட்டு விட்டுக்கிறேன். ஏன்னா அந்த பவுல் கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு 3 ஜெல்லி. இதில் நான் வந்து ஃப்ரூட்டி ஊற்றி மேங்கோ ஜெல்லி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஜூஸ் வேணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாங்க. ஃப்ரூட்ஸும் அது மாதிரி நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். டேங்க்கும் என்ன ஃப்ளேவர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு நம்ம ஃப்ரூட்டியில் பண்ண மேங்கோ ஜெல்லி. சூப்பராக வந்திருக்கு. சில்ட்ரன்ஸ்க்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் ஜெல்லி. ஃப்ரூட்ஸ் அந்தளவுக்கு சாப்பிடாத குழந்தைங்க இப்படி இதை பார்த்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இதை கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்க டேங் ஜெல்லி. இது ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு. பார்க்கவே இது சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.